கிட்டத்தட்ட காதல் பற்றிய நிறைய விதமான விஷயங்களை வந்து நம்ம கிட்டத்தட்ட பேசி சலிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா. உண்மையான காதல் என்றால் என்ன, பொய்யான காதல் என்றால் என்ன, பிடிச்சவங்களுக்கு இந்தந்த விஷயங்களாக செஞ்சால் பிடிக்கும் அப்படி இப்படின்னு பயங்கரமான விஷயங்களை நம்ம வந்து பேசி கழிச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு இந்த காதல் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். என்னோடய உணர்வுகள்லேயே வந்து இந்த காதல் அப்படிங்கிறது எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஏன்னா அதுதான் நம்மை கொஞ்சம் அதிகமாக இளமையாக வச்சிருக்குதோ அப்படின்னு எனக்கு ஒரு நினப்பு உண்டு. அதில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஆளும் கூட நான். தட் இஸ் வாட். ஸோ ஃபைன், அதெல்லாம் ஒரு பக்கம். ஸோ மொத்தத்தில் வந்து சில விதமான காதல் என்பது கண்டிப்பாக இது ஒரு உண்மையான காதல் என்று சொல்லவே முடியாது. சில விஷயங்களை நாம் வந்து காதல்னு நம்ம நினச்சி பண்ணிக்கிட்டு இருப்போம், அது உண்மையிலே ஒரு காதலாக இருக்காது. அதாவது எப்படியோ பூனையை பிடிக்க போய் கடைசியில் வந்து புளி மாட்டுறதை போல் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு தவிச்சு ஐயோ இனிமேல் வெளியிலேயே போக முடியலையே அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது தான் தெரியும் நாம் செய்த ஒரு விஷயம் என்பது காதல் என்பது உண்மையான காதல் இல்லை, இது ஏதோ ஒன்று அப்படின்னு நமக்கு வந்து தெரியும். ஸோ அதை முன்னாடியே நம்மளால் வந்து கணிக்க முடியுமா சில விதமான விஷயங்கள், அதாவது இப்பொழுது நான் பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் அல்லது ஒருத்தர் மேலே எனக்கு ஒரு அஃபயர் இருக்குது, ஸோ இது உண்மையான காதலா அல்லது பொய்யான காதலா அல்லது வந்து இது முதல்ல காதலா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். சில விதமான விஷயங்களை வந்து நீங்கள் நேசிக்கக்கூடிய அல்லது நேசிக்கிற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அவர் வந்து செய்தார் அப்படின்னு சொன்னால் சில முக்கியமான விஷயங்கள் இருந்திருப்பது. இப்போ நான் சொல்ல போகிறேன், அதெல்லாம் செஞ்சார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது வந்து ஒரு பொய்யான காதல், அது காதலே கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க, அது காதல் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. தட் இஸ் வாட். ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணி பார்த்துடலாம். முதல்ல ஒரு காதல் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவரை நினைக்கும் பொழுது முதல்ல வந்து அவரை நினைக்கும் பொழுது பயப்படக்கூடாது. அவரை நீங்கள் நினைக்கும் பொழுதே ஏதாவது ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஐயோ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம செய்கிறோமே அவர் வந்து அவர் பார்த்துட்டாருன்னா என்ன போல் தெரியுதே, ஐயோ எந்த ஒரு விஷயத்தை வந்து அவர்கிட்ட நம்ம சொல்லாமல் போயிட்டுருக்கேமே இதெல்லாம் வந்து அவர் கண்டிச்சிருவாரே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றிய ஒரு பய உணர்வு என்பது உங்களுக்குள் வந்தால் அது காதல் கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சு. நீங்களே ஒரு இடத்துல போய் ஒரு முயல் மாதிரி எங்கிட்ட போய் மாட்ட போகிறீங்கன்னு அர்த்தம் அல்லது மாட்டிக்கிட்டு இருக்கீங்கிறது அர்த்தம். தட் இஸ் வாட். ஸோ ரெண்டாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் சில பேர்த்த நினைக்கும் பொழுது ஒரு விதமான தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுன்னு சொன்னேன். அதாவது எனக்கே தெரியாமல் வந்து எப்படிப்பட்ட ஒரு விஷயம் வருதுன்னா ரொம்ப ப்ரெஷராக இருக்குது. அதாவது எனக்கு கொஞ்சம் ப்ரெஷராக இருக்குது, அதில் அதிகமாக நான் வந்து எதில் ப்ரெஷர் ஆகிறேன் அப்படின்னு சொன்னால் உங்க பேசும்போது மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் அது கண்டிப்பாக ஒரு உண்மையான காதலாக இருக்க முடியாது. ஸோ அதீதமான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் கூட உன்னுடைய காதல் என்பது எனக்கு ஒரு ஆறுதலை கொடுக்குது, உன்னை நினைக்கும் பொழுது மட்டும்தான் நான் சந்தோஷமாக இருக்கிறேங்கிற மாதிரியான ஒரு உணர்வு என்பது நமக்குள் வந்ததுன்னு சொன்னால் அது காதல், அது உண்மையான காதல் என்று சொல்லலாம். ஆனால் அவர் நினைக்கும் பொழுது அதீதமான நம்முடைய ப்ரெஷருக்கு அதீதமான மன அழுத்தத்திற்கு அவர் காரணமாக இருப்பார்னு சொன்னால் கண்டிப்பாக அது காதல் இல்லை, அதில் போய் நம்ம ட்ராப் ஆகிட மாட்டிக்கொள்ள வேண்டாம். தட் இஸ் வாட். ஸோ அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக இருந்ததுன்னு சொன்னேன். அதாவது கிட்டத்தட்ட வந்து அவர் செய்யக்கூடிய ஹேபிட்லேருந்து எல்லா விதமான நடவடிக்கைகளும் நீங்கள் பார்க்கும் பொழுது ஒன்றே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு முக்கியமாக தெரியும். என்ன அப்படின்னா நம்மளை வந்து மெழுகு போல் வந்து நம்ம உருக்கிக்கிட்டு அவருக்கு நம்ம வெளிச்சம் கொடுக்கணுமோ, நிறைய விதமான சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறது செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படிங்கிறது இருக்குது. இவ்வளவு சாக்ரிஃபைஸ் வேணுமா? அதே மாதிரி எல்லா விதமான விஷயமே அவர் டேக் கேர் பண்ணிக்கிறதுக்காக நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாரோ இல்லையா, அவர் இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்னை அவர் யூஸ் பண்ணிக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி அவரை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது அவருடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த எண்ணம் என்பது தோன்றினால் என்னை நான் உருக்கி கொண்டு அவருக்கு நான் வந்து நிறைய விதமான விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கு, என்னை நான் தியாகம் செய்ய வேண்டிய ஒரு நிலைமை என்பது எனக்கு இருக்கிறது என்று சொன்னால் கண்டிப்பாக அது காதலாக இருக்க முடியாது. முழுக்க முழுக்க எல்லா ஃபோக்கஸ்டும் வந்து ஒரு செல்ஃப் ஃபோக்கஸ்டாக அவரை மட்டுமே மையப்படுத்தி ஒரு விஷயமாக இருக்கிறதுன்னு சொன்னால் அது வந்து ஒரு காதலாக இருக்க முடியாது. இது மூன்றாவது ஒரு விஷயம். நாலாவது ஒரு விஷயம் என்பது எப்பொழுது பார்த்தாலும் இல்லையா, எப்பொழுது பார்த்தாலும் என்னுடைய சில பேர்லாம் வந்து தூக்கத்தை வந்து நம்ம தொலைச்சிருப்போம் இல்லையா. தூக்கம் அப்படிங்கிறது நமக்கு சில நேரத்தில் பொறுத்த வரைக்கும் எக்ஸைட்மெண்ட் மூலமாக வந்து நமக்கு தூக்கம் வராமல் இருக்கும். அது ஒரு பக்கம் ரொம்ப அப்படியே அவரை நினச்சி அப்படியே நாளைக்கு இங்கே போகிறோம் அங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. சில நேரங்களை பொறுத்த வரைக்கும் வந்து எக்ஸைட்மெண்ட்டே இருக்காது, அவர் ரொம்ப ரொம்ப நார்மலாக இருக்கும். அது ஒரு பக்கம். சில நேரங்களில் வந்து அவரை நினைக்கும் பொழுது நெகட்டிவான பல விஷயங்கள் தோணும். அந்த நெகட்டிவான விஷயங்கள், அதாவது இவரை ஃப்யூச்சரில் வச்சு என்ன பண்ண போகிறோம், இப்படி இருந்தால் அவர் இப்போ எப்படி இது பண்ணுவார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய தூக்கத்தை நெகட்டிவாக கெடுக்கின்ற அளவிற்கு வந்து இருந்ததுன்னு சொன்னால் அவரை நினைக்கும் பொழுது நெகட்டிவான நிறைய விதமான தாட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு விதமான வாழ்க்கையை பற்றி அவரை வைத்து வாழ்க்கையை நினச்சி பார்க்கும் பொழுது அதை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு மிரட்சி ஒரு பயம் என்பது வருகிறது. அது என்னுடைய தூக்கத்தை கெடுக்கிறது என்று சொன்னால் அது கண்டிப்பாக உண்மையான காதலாக இருக்காது. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததான் எந்த விதமான எக்ஸைட்மெண்ட்டுமே இல்லாமல் இருந்துச்சு, ரொம்ப அப்படியே எம்டியாக இருக்குது. அவரை நினைக்கும் பொழுது ஒரு பெருசாக ஒன்றுமே தோணலை, ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயமே தோணலை, ரொம்ப நெகட்டிவாகவும் தோணலை பாசிட்டிவாகவும் தோணலை, ரொம்ப எம்டியாக அப்படியே ஒரு லயன் மாதிரி இருக்குது.
அவர் நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் நம்ம அவரை பார்க்க போகிறோம். நாளைக்கு காலையில் வந்து ஒரு 6 மணி 7 மணி போல் அவரை பார்க்க போகிறோம். பட் நைட்டு வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் எந்த விதமான எக்ஸைட்மெண்ட்டுமே இல்லை. யாரோ ஒருத்தர் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நினைப்பு என்பது இருந்ததுன்னு சொன்னால் அந்தளவிற்கு அங்கு வந்து காதல் என்பது இல்லை என்று அர்த்தம். அதாவது அது ஒரு உண்மையான காதலாக இருக்க முடியாது, அந்த காதல் வந்து அது காதல் இல்லை என்று அர்த்தம். அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த எல்லா விதமான விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டு ரொம்ப முக்கியமானது, இது எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டு நாம் அவரை அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது நாம் செய்த தியாகத்தை விட நாம் இந்த காதலுக்கு செஞ்ச கான்ட்ரிபியூஷன் நம்மளுடைய பங்களிப்பு என்பதை விட அவருடைய பங்களிப்பு என்பது, நாம் வந்து நம்முடைய பங்களிப்பு அப்படிங்கிறது கிட்ட 100% இருந்துச்சுன்னா அவர் இந்த காதலுக்காக செய்த தியாகத்தையும் இந்த பங்களிப்பையும் எடுத்து பார்க்கும்பொழுது ஒரு 5% கூட தேர மாட்டேது, ஒரு பாஸ் மார்க் கூட வாங்க மாட்டேது. அந்த அளவிற்கு தியாகம் செய்யாத பங்களிப்பை கொடுக்காத ஒரு ஆளாக அவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது கண்டிப்பாக காதல் இல்லை. அவரை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா தூக்கி எறிகிறது ரொம்ப நல்லது. தட் இஸ் வாட் ஸோ இது இவ்வளோதான். இது மாதிரியான விஷயங்கள் தான் நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு உண்மையான காதல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஆல்ரெடி நம்மளுடைய நிறைய விதமான வீடியோக்களை நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்படி நீங்கள் பார்க்கல அப்படின்னு சொன்னால் தாராளமாக நம்மளுடைய பிளேலிஸ்ட்குள்ளே போங்க. நம்மளுடைய ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் இந்த யூடியூப் சேனலுடைய பிளேலிஸ்ட்குள்ளே போங்க. போய் பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் ஷோ அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஷோ இருக்கும், அதில் போட்டு பாருங்கள். காதலை பற்றியும் இந்த உறவு முறைகளை பற்றியும் அதிகமான டிஸ்கஷன் அப்படிங்கிறது போட்டுருவோம். தட் இஸ் வாட். ஸோ இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இந்த உறவு முறைகள் அதன் மூலமாக வரக்கூடிய குழப்பம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் எனக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கிறது. எனக்கு கண்டிப்பாக அதுலேருந்து ஃப்ரீடம் வேணும் சார், எனக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் அப்படிங்கிறது தேவைப்படுது, ஒரு இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் அப்படிங்கிறது தேவைப்படுதுன்னு சொன்னால் இதான் எங்களுடைய நம்பர், நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். தட் இஸ் வாட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். யுவர் ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல். தட் இஸ் வாட். பை.